சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண் பத்திரிகையாளர் மற்றும் சமூக ஆர்வலரை அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து தீவிர போராட்டம் நடைபெற்றது. அவர்களை அனுமதிக்க முடியாது என்று தேவசம் போர்டு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டு பெண்களும் திரும்பிச் சென்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி பெண்கள் சிலர் கோவிலுக்குள் செல்ல முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்து நிறுத்திய இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சபரிமலை, நிலக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி தெலுங்கானாவைச் சேர்ந்த கவிதா என்ற பெண் பத்திரிகையாளரும் கேரளாவைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவரும் ஹெல்மெட் மற்றும் கவச உடைகளை அணிந்தவாறு பாதுகாப்பு படையினர் புடைசூழ சபரிமலையை நோக்கி சென்றனர். சபரிமலைக்குள் பெண்களை அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து சன்னிதானம் முன்பு இந்து அமைப்பினர் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரண்டு பெண்களையும் சன்னிதானத்திலிருந்து 500 மீட்டர் முன்பே போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து போராட்டக்காரர்களுடன் IG ஸ்ரீஜித் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தாங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவையே பின்பற்றுவதாகவும், போராட்டக்காரர்களுடன் மோதலை ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார். இதனை புரிந்து கொண்டு கலைந்து செல்ல வேண்டும் என்றும் IG கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் சபரிமலைக்குள் பத்திரிகையாளர்களையும் சமூக ஆர்வலர்களையும் அனுமதிக்க முடியாது என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. பக்தர்களை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இரண்டு பெண்களையும் திருப்பி அனுப்ப தேவசம் போர்டு முடிவு செய்தது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் பெண்கள் நுழைந்தால் சன்னிதானத்தை மூடுமாறு கோவில் மேல்சாந்திக்கு பந்தள மன்னர் குடும்பம் உத்தரவிட்டுள்ளது. பெண்களின் பின்னணி குறித்து போலீசார் விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய தேவசம் அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன், போராட்ட உணர்வை நிரூபிக்கும் பூமி சபரிமலை அல்ல என்பதை சமூக ஆர்வலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சர்க்காரினை சம்பந்தத்தோளம் விசுவாசிகளோட தாற்பயங்களை சம்ரட்சிக்க என்னதான பிரதானம் എന്ന് പറയുന്നത്. അത് അവിടെ എത്തിച്ചേരുന്നതായിട്ടുള്ള ഏത് പ്രായത്തിലുമുള്ള വിശ്വാസികളുടെ കാര്യത്തിൽ സുപ്രീംകോടതിയുടെ അടിസ്ഥാനത്തിൽ പ്രവർത്തിക്കാനായിട്ട് ഗവൺമെന്റ് ബാധ്യതയുണ്ട്. അതേസമയം ആക്ടിവിസ്റ്റുകളുടെ ശക്തി തെളിയിക്കാനുള്ള ഇടമായി അവരുടെ ചില നിലപാടുകൾ സാധിച്ചെടുക്കാനുള്ള സ്ഥലമായി പവിത്രമായിട്ടുള്ള ശബരിമല മാറാൻ വേണ്ടി പാടില്ല. சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க போலீசார் முயற்சிப்பதாக கூறி எருமேலியில் இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதேபோன்று சன்னிதானத்தில் 18-ஆம் படி முன்பு தந்திரி தலைமையில் அனைத்து பூஜாரிகளும் பஜனை பாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இரண்டு பெண்களும் திரும்பிச் செல்ல முடிவு செய்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் போலீசார் பாதுகாப்புடன் பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். அதே சமயம் மீண்டும் சபரிமலைக்கு வருவேன் என்று பத்திரிகையாளர் கவிதா தெரிவித்துள்ளார். சபரிமலையிலிருந்து பம்பைக்கு திரும்பிச் செல்லும் போது நமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சபரிமலைக்குள் நுழையும் முடிவில் மாற்றம் இல்லை என்று கூறினார். I can say proudly that I am a winner. Will you come back again? Yeah, sure, definitely. Manu. இதனிடையே சபரிமலைக்கு செல்ல முயன்ற கொச்சியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரின் வீட்டை போராட்டக்காரர்கள் சூறையாடினர். தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருவதால் தற்போது மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சுதந்திரமாக முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது. இதையடுத்து தேவசம் போர்டின் அவசர கூட்டம் அதன் தலைவர் பத்மகுமார் தலைமையில் இன்று மதியம் 3 மணிக்கு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபரிமலை விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு DGP க்கு மாநில ஆளுநர் சதாசிவம் உத்தரவிட்டுள்ளாா்.